ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு சென்ற வாரம் பேங்க் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் ஆச்சு, இந்த நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு எப்படி மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இதற்கு வந்து ரேஞ்ச் தெரிஞ்சுக்க போறோம். ஹையுக்கும் லோவுக்குள்ள வித்தியாசம் தான் ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் எவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்கு, அப்புறம் ஆப்ஷன்ஸ்ல வந்து எந்த கால் ஆப்ஷன் அதிக வருத்தமா இருக்கு, எந்த புட் ஆப்ஷன் அதிகமா வருத்தமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பெயின் பண்ணி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 28 ஜூன் மார்க்கெட்டோட ஹை பாத்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட ஹை 35,576, லோ பாத்தீங்கன்னா 35,236. அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 340 புள்ளிகள் தான் மூவ்மெண்ட். மார்க்கெட்டோட ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசமே 340 புள்ளிகள். அடுத்தது 29ஆம் தேதி ஜூன், 35,337 ஹை, 34,913 லோ, 424 புள்ளிகள் தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அடுத்தது ஜூன் 30, 35,214 கை, 34,730 லோ, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 484 புள்ளிகள் நம்மளுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருந்திருக்கு. 1ஆம் தேதி ஜூலை மாசம் 1ஆம் தேதி 34,917 லோ பாத்தீங்கன்னா 34,650, 267 புள்ளிகள் தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட். ஜூலை 2, 34,894 கை, 34,632 லோ, மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 262 புள்ளிகள். அப்போ இந்த வாரத்திலே ஹையஸ்ட் ஹை 35,576, லோ பார்த்தீங்கன்னா 34,632. அப்போ திங்கக்கிழமை, சென்ற வாரம் திங்கக்கிழமை தான் அதிகபட்ச ஹையாகவும், வெள்ளிக்கிழமை தான் குறைந்தபட்ச லோவாகவும் பதிவு பண்ணியிருக்கு. அப்போ இந்த மூமெண்ட்ல பாருங்க, நம்மளுக்கு அதிக ரேஞ்ச் வந்து 484, குறைந்தபட்ச லோ இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட மூமெண்ட் 262. ஸோ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5% தான் சராசரி மூமெண்ட். அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அதற்கு முந்தைய நாள் பார்த்துட்டிங்கன்னா 1% மூவ்மெண்ட்டும் கூட கிடையாது ஹையுக்கு லோவுக்கும். இந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும்போது ஆப்ஷன் வர்த்தகத்தில் நம்மளுக்கு எப்படி லாபம் எடுக்க முடியும், இதுதான் ரொம்ப முக்கியமான விதி. பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி 1,000 புள்ளிகள் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 35,000 இருக்கா, நீங்கள் 37,000 காலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியத்தில் நல்லா ட்ரேட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய அளவு இருக்கும். இப்போ 35,000 காலை நீங்கள் ட்ரேடு பண்ணாலே உங்களுக்கு ப்ராஃபிட் கெடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல கணக்கிடுங்க. அப்போது நீங்கள் வந்து 100 புள்ளிகள் பேங்க் நிஃப்டி ஏறுனா உங்களோட ஸ்ட்ரைக் எவ்வளவு தூரம் ஏற வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சிட்டு தான் நீங்க ட்ரேட் பண்ணி பழகணும். இப்போ சென்ற வாரம் வந்து 28ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை மார்க்கெட்டோட கை 35,576, லோ 34,632, உங்களுக்கு 944 புள்ளிகள் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதனுடைய சராசரி 472. அப்போ சராசரியோட உங்களுக்கு கையுக்கு லோக்குள்ள சராசரி 35,104. ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த 35,104 கீழே தான் க்ளோசிங் ஆயிருக்கு. இதை சென்ற அதற்கு முந்தைய வாரம் 21-25 பார்த்தீங்கன்னா 34,712 நம்மளுக்கு சராசரியோட மூமெண்ட், அதுக்கு மேலே தான் இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் அதற்கு முந்தைய வாரம் 1,500 புள்ளிகள் மூமெண்ட் இருந்திருக்கு. அதற்கு முந்தைய வாரம் 1,472 பாயிண்ட், அதுக்கு முந்தைய வாரம் 904 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மூமெண்ட் இருந்திருக்கு. அப்போ மூமெண்ட் வந்து இந்த வாரம் வந்து கரெக்டாக சுருங்கியிருக்கு. அப்போ நம்மளுக்கு இருக்கிறதுலே மிக குறைந்த இதாக வந்துட்டு மே மாதம், 31 மே மாதம் டு ஜூன் 4ஆம் தேதி வர்த்தகம் தான் 880 நடந்திருக்கு. அந்த வாரத்தோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 35,810 ஹை, லோ பார்த்தீங்கன்னா 34,930, அதனுடைய சராசரி 35,370. ஸோ மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு 900 புள்ளிகள் தான் அப்படிங்கும்போது, அப்போ 900 புள்ளிகள்ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட 3% தான். ஏன்னா 35,000 இருக்கிறதுல 3% தான். அப்போ 3% ஏற்ற மாதிரி இறக்கும் போது நீங்க நினைச்சு பாருங்க, ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசமே வந்து 3% தான் அப்படிங்கும்போது, நீங்க இப்ப மார்க்கெட் 34,800 இருக்கு, 3% ஆட் பண்ணுங்க 36,000, இதை கீழே 3% கழிங்க நம்மளுக்கு வந்து 34,000. ஸோ மார்க்கெட்டோட 34,000 to 36,000 நீங்க அப்படி எடுத்துட்டீங்கன்னா டோட்டலா 6% மூவ்மெண்ட் வந்துடும். 6% 1,800 புள்ளிகள் மூவ்மெண்ட் வேணும். ஆனால் 1,800 புள்ளிகள் மூவ்மெண்ட் இருக்கா, வாரத்துக்கே 1,000 பாயிண்ட் மூவ்மெண்ட். அப்போ எந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்மளுக்கு ஜூலை 8ஆம் தேதியோட கான்ட்ராக்ட் 35,000 கால், 34,500 புட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா,
34,500ல இருந்து 35,000த்துக்குள்ள இருக்க போறேன் ஃபர்ஸ்ட் அவங்க அத தான் சொல்லிருக்காங்க அப்ப இத தாண்டி போலாமா அப்படினா அதுக்கு சில காரணிகள் இருக்கலாம் 34,500 கீழே போகணும்னா அதுக்கு சில காரணிகள் இருக்கலாம் ஆனா இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க 34,500 to 35,000த்துக்குள்ள இருக்க போறேன் இது வெள்ளிக்கிழமை முடிவுற்ற அடிப்படையில் நம்ம பேசுறோம் திங்கக்கிழமையில ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் மாறலாம் சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு 400 புள்ளிகள் அந்த மாதிரி கேப் அப் கிடைக்குது அப்படின்னா அதற்கு அப்புறம் காரணிகள் மாறிடும் ஆனா மார்க்கெட் பிளாட் ஓப்பனிங்கா இருந்தா இதுதான் காரணிகளா இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ 35,000 தாண்ட மாட்டேன் 34,500 கீழே போக மாட்டேன்னா அப்ப இதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்க தேர்ந்தெடுத்து எப்படி வர்த்தகம் பண்றது அதுக்கப்புறம் பாருங்க 34,800 கால் 34,700 போட்டு 34,800 போட்டு 34,700 கால் 34,900 கால் 34,000 அப்போ இந்த 34,500 to 35,000 இவ்வளவு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும்போது மார்க்கெட்டோட மூமெண்டம் இதற்குள் இருக்கும்போது 34,500 to 35,000 இருக்கும்போது நம்மளுக்கு வாலட்டைல இருக்க போகுது அப்ப ப்ராஃபிட் புக்கிங்க ஷார்ட் கவரிங்க வந்தாதான் மார்க்கெட்டோட மூமெண்ட் இருக்க போகுது ஷார்ட் கவரிங்க ப்ராஃபிட் புக்கிங்க்கு வரும்னா 35,000க்கு மேல போயிட்டு நிக்க முடியாம கீழே வரும்போதுதான் ப்ராஃபிட் புக்கிங் வரும் ஷார்ட் கவரிங் வந்து 34,500க்கு கீழே போயிட்டு மீண்டு வரும்போதுதான் ஷார்ட் கவரிங் வரும் அப்ப ஷார்ட் கவரிங் வரணும்னாலும் சரி ப்ராஃபிட் புக்கிங் வரணும்னாலும் ஒரு இம்பாக்ட் மூமெண்ட் இருந்தா தானே இப்ப நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாது 150 ரூபாய்க்கு போகும்போது நீங்க ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் இதே நீங்க 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு 100 ரூபா வந்த ப்ராஃபிட் புக் பண்ணுவீங்களா சோ அப்ப அங்க இங்க இம்பாக்ட் இல்ல அப்ப அந்த இம்பாக்ட் இருக்கும்போது தான் ப்ராஃபிட் புக்கிங் வரும் அதே மாதிரி இம்பாக்ட் இருக்கும்போது ஷார்ட் கவரிங் வரும் அப்ப 35,000க்கு மேல போயிட்டு வந்ததுமே ஷார்ட் ப்ராஃபிட் புக்கிங் ஷார்ட் கவரிங் வந்துருமா 34,500 கீழே போனமே நீங்க யோசிக்க கூடாது முதல் இம்பாக்ட் கிரியேட் ஆகணும் இம்பாக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கிருந்த 150 ரூபா வரும்போது நீங்க விற்கணும்னு முடிவு பண்ணுவீங்க 100 ரூபாயில் இருக்கும்போது 50 ரூபா போனா நீங்க விற்கணும் முடிவு பண்ணுவீங்களா மாட்டீங்க அப்ப அது எப்படி ப்ராஃபிட் புக்கிங்கா வரும் அப்ப ப்ராஃபிட் புக்கிங் வரும்னா அதோட இம்பாக்டும் ஷார்ட் கவரிங் அப்ப அந்த ரெண்டு இடம் இல்லாம வால்டைல் செஷனுக்குள்ள இருக்கானா அது பிரீமியத்தை கரைக்கிறக்குனான மூமெண்டா இருக்க போகுது அந்த இடத்துல நீ உங்களோட திறமை யூஸ் பண்ணி உங்களோட முதலீட்டுக்கு ரிஸ்க் எடுத்து வேணா நீங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும் அதற்கு அப்பாற்பட்டு நீங்க வந்துட்டு நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னா ஒரு வர்த்தகம் சரிக்கோசரம் 10 வர்த்தகம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதனால எந்த சூழ்நிலையில ஆப்ஷன் வர்த்தகத்தை மேற்கொள்ளணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அதனால எந்த சூழ்நிலையில வர்த்தகம் மேற்கொள்ள நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இப்ப ஜூலை 15ல 35,000 கால் 35,500 கால் 36,000 கால் கொடுத்திருக்காங்க 34,000 புட்டு கொடுத்திருக்காங்க சோ 34,500 புட்டு கொடுத்திருக்காங்க சோ மொமெண்டம் 34,750க்கு மேல ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் இருந்தால் மேல் நோக்கி செல்றதுக்கு வாய்ப்பு 34,750க்கு கீழே ஸ்பாட்டும் ஃபியூச்சர் இருந்தா கீழ் நோக்கி வரக்கு வாய்ப்பு ஏன்னா மதில் மேல் போனே 34,750 ஸோ 34,750 தான் ரொம்ப இம்பாக்டான பிளேஸாக இருக்க போகுது அதிலிருந்து மார்க்கெட் வந்து 35,000 கடந்தால் எப்படி மூமெண்ட் ஆகுது 34,500க்கு கீழே போனால் எப்படி மூமெண்டம் ஆகுது இல்லை 34,500 to 35,000 எப்படி இருக்க போகிறாங்க இந்த மூன்று சூழ்நிலை தான் இருக்க போகுது அதனால இதனை தெரிந்து நீங்கள் வர்த்தகம் மேற்கொள்ள முடிவு பண்ணுங்க ஆனால் ப்ரீமியம் பாருங்க 35,000 கால் நம்மளுக்கு 207 ரூபா 34,500 போட்டு 125 ரூபா இந்த ரெண்டு பிரீமியம் ஆட் பண்ணாலே 300 ரூபா தான் வருது அப்போ 35,300 நம்மளுக்கு மேலையும் 34,500 to 300 கழிச்சு 34,200 அப்போ 34,200 to 35,000 1,100 புள்ளிகள் ரேஞ்சா வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த ரேஞ்ச பிரேக் அவுட் பண்ணாம நம்ம மூமெண்டம் நடக்கிற வாய்ப்பே இல்லை அதனால ஆப்ஷன் வர்த்தகத்தை ஸ்லோ மூமெண்ட் இருக்கும் போதோ வர்த்தகத்தை நீங்களா ஒரு முடிவு பண்ணியோ வர்த்தகம் பண்ணாதீங்க ஒரு இம்பாக்ட் மார்க்கெட்டுக்குள்ள முடிவானதுக்கு அப்புறம் வர்த்தகம் மேற்கொள்ளுங்க இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க அணுகலாம் அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 9842610908 மற்றொரு நம்பர் 8144220532 எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ மூலியமா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தர்றோம் நீங்க ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேடுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களோட ரெஃபரல்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்